அதிமுகவில் ஒற்றை தலைமையாக உருவெடுக்க எடப்பாடி பழனிசாமி வெற்றிகரமாக காய்களை நகர்த்தி வரும் நிலையில் பன்னீர்செல்வம் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான நிர்வாகிகளின் ஆதரவு பழனிசாமிக்கு இருக்கும் நிலையில் பிரச்சனையை சட்டரீதியாக அவர் எதிர்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் இரட்டை தலைமையை நீக்கி ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க தேதி குறிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதே தற்போதுள்ள கேள்வியாக இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்டபடியே பழனிசாமி தரப்பை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள பன்னீர்செல்வம் தரப்பு தயாராகி வருகிறது. பொதுக்குழு கூட்டத்திலிருந்து பன்னீர்செல்வத்துடன் இணைந்து பாதையில் வெளியேறிய அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கத்தின் பேட்டி அதனை உறுதிப்படுத்தியது. பதவி வெறியில் நடந்தது பொதுக்குழுவே அல்ல, அரை மணி நேரம் நடந்த ஓரங்க நாடகம் என்றும் காட்டமாக கூறியுள்ள அவர், அவை தலைவராக தமிழ்மகன் உசேன் தேர்வு, அடுத்த பொதுக்குழு தேதி அறிவிப்பு ஆகியவை செல்லாது என்றார். உயர்நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டிருப்பதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று வைத்தியலிங்கம் கூறினார். 23 தீர்மானத்தையே ரத்து செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுக்குழு உறுப்பினர்களே ரத்தாகிவிட்டார்கள். அப்புறம் எப்படி இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வைத்து நீங்கள் அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்தீர்கள்? அதாவது பேராசை விபரீத புத்தி என்பார்கள். பதவி வெறி அவர்களுடைய அறிவை மயக்கிவிட்டது. அவர்கள் சட்டத்தை மறந்து, நீதியரசர்கள் உத்தரவை மறந்து இன்றைக்கு அவர்களுடைய நடத்திய நாடகம் சர்வாதிகார உச்சிக்கே சென்று விட்டது. பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், மக்கள் அனைவரும் அதை தெரிந்திருப்பார்கள். அதிமுகவில் அதிகாரமிக்க ஒரே தலைவராவதில் எடப்பாடி பழனிசாமி உறுதி காட்டும் நிலையில் தற்போதுள்ள இரட்டை தலைமையின் பதவிக்காலம் முடியும் முன்பே அதற்கு முடிவு கட்டுவது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அவ்வாறான சூழலில் அதிமுக மீண்டும் பிளவுபடும் என்பதால் பிரச்சினை தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்ற படியேறுவதை தவிர்க்க இயலாது. இரட்டை இலை வழக்கில் சில சட்ட சிக்கல்களை தினகரன் தரப்பு ஏற்கனவே கையில் எடுத்துள்ள நிலையில் பன்னீர் தரப்பும் பழனிசாமி தரப்பும் அதற்கு உரிமை கோரும் பட்சத்தில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கவே வாய்ப்பு அதிகம் என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் இரட்டை இலை சின்னம் மீண்டும் முடங்கும் சூழல் உருவாகி வருவது அதிமுக தொண்டர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பெரும் அவமானத்தை சந்தித்த ஜெயலலிதா அடுத்து வந்த நாட்களில் கட்சியின் தனிப்பெரும் தலைவராகி சாதித்ததைப் போல அதிமுக பொதுக்குழுவில் அவமானப்படுத்தப்பட்ட பன்னீர்செல்வம் சவால்களை முறியடித்து ஒற்றை தலைமையாக உருவெடுப்பார் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.